சில காரியம் உங்க வாழ்க்கையை விட்டு போகுது, நீங்க தொடர்ந்து நிக்கிறீங்க. ஏன்? ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார். சவுலு தன் தகப்பனுடைய கழுதையை தொலைத்தான். நல்லா பாருங்க ஒரு காரியத்தை, இங்க சவுளோட தகப்பன் அவன் வீட்டில் வந்து கழுதையை காணா போச்சு. அப்போ சவுல் தகப்பன் கிருஷ்ணா சொல்கிறான்னா, சவுளே நீ ஒரு வேலைக்கனை கூட்டிக்கிட்டு நீ போயிட்டு இந்த கழுதையை தேடிட்டு வா. இந்த கழுதையை சொல்லும்போது அது ஒரு எசெட் அவங்களுக்கு, அது ஒரு 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 லாபமான ஒரு ஒரு மிருகம் அவங்களுக்கு. ஹல்லேலூயா. இப்போ ரெண்டு கழுதை காணா போச்சு, போய் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வான்னு சொல்லி சவுளை சவுல் தகப்பன் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வசனம் 5-6 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க சவுளும் அவனோட வேலைக்காரனும் போய் தேடி தேடி எங்கேயுமே ஒன்றுமே கிடைக்கல. இப்போ சவுல் சொல்கிறான், கழுதை எங்கேயுமே கிடைக்கல. இப்போ அப்பா வந்து கழுதையை கொடுத்து கவலைப்படு, நம்மளுக்கு தான் கவலைப்படுவார், நம்ம வீட்டுக்கு போயிடுவோன்னு சொல்லி வேலை கண்ட சொல்ல வேலைக்காரன் சொல்கிறான், இல்லை இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர் சொன்னால் அப்படியே நடக்கும், அவர் கரெக்டாக சொல்லுவார், நம்ம அவர் இடத்துல போய் பார்ப்போம், அவர் இடத்துல போய் பார்ப்போம், நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியை சொல்லுவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பொறுப்பிட்டு சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை பார்க்க போகிறாங்க. ஏன்னா எங்கே என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறதுக்கு, கழுதைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்கு போகிறாங்க. ஹல்லேலூயா. இந்த கதையில் சவுல் பாருங்கள், சவுல் வந்து யாரை குறி, நம்மளை குறிக்குது. சவுல் யார்? நம்ம சாமுவேல் யார்? இயேசு. அபிஷேகப்பட்ட சாமுவேல் இயேசுவை குறிக்குது. ஹல்லேலூயா. இந்த தொலைந்த கழுதைகள் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் தொலைச்சோமோ, இதெல்லாம் தொலைஞ்சு போச்சோ அதை குறிக்குது. இன்னைக்கு அநேக காரியத்தை நம்ம தொலைச்சிருக்கிறோம், அது நம்ம ரட்சிப்புக்கு ஒரு காரணமாக இருக்குது. Have you noticed that some of you are saved because of the things that you lost in your life? சில காரியத்தை நம்ம தொலைச்சிருப்போம் வாழ்க்கையில், அதை தான் ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வந்திருக்குது. இப்போ நிறைய காரியத்தை நீங்கள் சொல்லுவீங்க, நான் தான் காரணம், இதுதான் காரணம் என்று சொல்லி, ஆனால் இது யார் மெய்யாகவே காரணம்? நீங்கள் வாசிங்க 1 Samuel 9:15 எடுத்து வாசி. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை நேரத்திற்கு பெஞ்சமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை பாருங்க, கழுதை காண போகிறதுக்கு முன்பாகவே, சவுல் வருகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்பாகவே ஆண்டவர் சாமுவேல் இடத்துல என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு இந்நேரத்தில் பெஞ்சமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். நல்லா பாருங்க, அனுப்புவேன். அப்ப இந்த ஹோல் திங் நடக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் இருக்கிறார். கழுதை காண போறதுக்கு யார் காரணம்? ஆண்டவர் காரணமா இருக்கிறார். வாசிங்க. அவனே என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். சவுல் அவன் முடிவே பண்ணல, இன்னும் முடிவே பண்ணல. சாமுவேல் என்ற ஒரு மனுஷனே அவனுக்கு தெரிய தேடுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் சாமுவேல் எடுத்து போறாரு, நாளைக்கு இந்த தினத்துல ஒரு மனுஷன் வருவான், அவனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். ஆனா சவுல் எதுக்கு வந்தான்? உண்மையாவே கழுதியை தான் தேடி வந்தான். காணா போச்சு என் கழுதை, அது எங்கன்னு பார்த்து சொல்றீங்களா, ஜெபிச்சு சொல்றீங்களா? சில காரியம் உங்க வாழ்க்கையை விட்டு போகுது, நீங்க தொடர்ச்சி நிக்கிறீங்க. ஏன்? ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார். அதுதான் உங்களை ஆண்டவர் பக்கம் சேர்க்க போகுது. ஒருவேளை அந்த கழுதை காண போகனா, சவுல் சாமுவேலை தேடி போயிருக்க மாட்டான். ஒருவேளை அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் காணா போகாட்டினா, நம்ம ஆண்டவர் இயேசுவை தேடி போயிருக்க மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இட் ஹஸ் பின் அலவுட் பை காட். நீங்கள் கேட்குறீங்க, இது ஏன் காணா போச்சு, இது ஏன் இது ஏன் தொலைஞ்சு போச்சு, இது ஏன் வாழ்க்கை இல்லாமல் போச்சு, என் சந்தோஷம் எங்கே, நிம்மதி எங்கேன்னு கேட்குறீங்க. நீங்கள் தொலைத்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் தேவன் தான் இருக்கிறார். ஏன்னா தொலைஞ்ச அந்த காரியத்தை கொண்டு தான் தேவன் உங்களை அவர் பக்கம் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. Surely God has commanded the donkeys to leave that place. அவர் தான் கட்டளை கொடுத்திருப்பார். மிருகங்கள் சத்தத்தை கேட்கும், ஆமாவா இல்லையா? அதே போல உங்கள் வாழ்க்கையில் உள்ள சில காரியங்கள் எதெல்லாம் நீங்கள் தொலைச்சிருக்கீங்களோ, அது தேவன் தான் அனுமதி கொடுத்திருக்கிறார், ஒரு நன்மையான காரணத்துக்காக. ஏன்னா நம்ம சில நேரத்தில் ஆண்டவர் கூப்பிட்ட நம்ம வரமாட்டோம், கூப்பிட்ட நம்ம வரமாட்டோம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தால் தான் நம்ம ஆண்டவரை தேடிப்போம். ஹி பர்பஸ்லி அலோ சர்டன் திங்ஸ். ஹல்லேலூயா. இட் இஸ் அவர் ஹியூமன் நேச்சர். ஆண்டவருக்கு தெரியும் எப்படி நம்ம அவர் பக்கம் கொண்டு வரணும் என்று சொல்லி. ரட்சிப்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் தொலைந்து போயிருக்கலாம். நீங்கள் தொலைந்து போன வசி, நீங்கள் சில காரியத்தை தொலைக்கும் பொழுது நீங்கள் அவர் தேடி வருவீங்க. சில நேரத்தில் நம்ம ஆண்டவரே தொலைச்சிடறோம். இந்த இயேசுடைய தாயை பாருங்கள், இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுது எங்கே போகிறாங்க, எருசலேம் கொண்டு போகிறாங்க. போன இடத்துல அங்கே ஒரு பண்டிகை, அங்கே ஒரு செலிப்ரேஷன் கொண்டாட்டம், அந்த இடத்துல செலிப்ரேட்டிங். ஹல்லேலூயா.
அந்த 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 கொண்டாட்டத்தின் நேரத்தில் வீட்டுக்கு போகும்பொழுது இயேசுவை எருசலேமில் தொலைச்சிட்டு போயிட்டாங்க. பைபிள் எந்த பண்ணுறது எருசலேமில் தொலைச்சிட்டு போயிட்டாங்க. சம்டைம்ஸ் யூ ஆர் ஓவர் ஜாய்ஃபுல் ஹாப்பி அபவுட் திங்ஸ் யூ மைட் ஃபர்கெட் காட் யூ மைட் லாஸ்ட். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தரும் பொழுது தேவனை தொலைச்சிடாதீங்க. அந்த உறவு தெரியுமா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவு தெரியுமா தொலைச்சிடாதீங்க. Why I say you will lost Jesus because of this. Ninga marandiruvinga avare marandiruvinga avatta pesa marandiruvinga oru vaada marandiruvinga dooramaga poiruvinga appa aandru ungala kaamippare nee enne tholichita ippa nee sira kaarthu nee tholaikkum muludi nee thirupi nee thedi varuva iniye kumarane pole thedi varuva appa anga edala neenga velavirndho edala blessing adala pogum muludi appo dhaan ungalku puriyum na aandavara tholichiten adhaan idharathu na tholichitiruken solli இந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. டோன்ட் லூஸ் காட் இன் யுவர் லைஃப். அதனால தான் ஆண்டு சில காரியங்களை தொலைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குற தெரியுமா, தொலைச்சா தான் நீங்கள் அவரை தேடி வருவீங்க. ஏன்னா நீங்கள் சவுல் போயிருக்க மாட்டான் சாமியில் இடத்துல. ஸோ மேபி இன்னைக்கு நீங்கள் சில காரத்தையோ இது போச்சு அது போச்சுன்ட்டு ஆராய்ந்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார் உண்மையே உங்கள் வாழ்க்கையில். ஆதியில் இருந்து அந்த உறவு இருக்குதா, ஆதியில் இருந்து அந்த அன்பு இருக்குதா உங்களுக்கு, முதல்ல நீங்கள் ஆண்டு மேலே வைத்திருந்த அந்த பாசம் உங்களுக்கு இருக்குதா, பழையப்படி இன்னும் நீங்கள் தேவனிடத்தில் பேசுகிறீங்களா, சத்தத்தை கேட்குறீங்களா, தேவன் தரிசனத்தை உங்களை வெளிப்படுறாரா, சொற்பண்ணங்களை அவரை பார்க்குறீங்களா, ஆண்டு பிரசனத்தை உங்களால் உணர முடியுதான்னு சொல்லி ஆராய்ந்து பாருங்கள். முதலாவது ஆராய்ந்து பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் தொலைஞ்ச இந்த காரியம் முக்கிய எதை நீங்கள் தொலைச்சிங்கன்ட்டு உங்களுக்கு முதலாவது புரியணும். When you lose God, you lose everything in your life. மனம் மாற வேண்டும், மன திருந்த வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சில காரியத்தை தொலைச்சிட்டா எனக்கு தீர்வு, முதலாவது நீங்கள் இயேசுவை கண்டடைய போகிறீங்க. You going to find Jesus once in your life. Yesu marubadiyum ungal vaalikku varapurar peruge neenga tholachidha thana thadi vandrum magnet paathirukkeengala magnet irukra edathila ella irumukku ottikum andha maadhiri Yesu ungalkulla vandrana gaandathai pole apdi iluk aarambichirukku idella tholinji ponichu thana thadi vandrum